பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடக்கம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் விழா கோலம். முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றில் சிறப்பான இடத்தை பெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. அனைவரின் நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் அரசு மதிப்பளித்து வருவதாக பேச்சு. ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான மண்டபம் இடித்து அகற்றம். ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக எழுந்த புகாரில் அதிகாரிகள் நடவடிக்கை. வரி ஏய்ப்பு புகாரில் சென்னை காசி திரையரங்கத்தில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை. தியேட்டர் உரிமையாளரை ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை. ஜெயங்கொண்டம் அருகே நிலக்கடலை கொள்முதலில் எடையை குறைத்து மோசடி செய்த மூவர் கைது. தப்பியோடிய இடைத்தரகரை தேடும் போலீசார். குமரி மாவட்டத்தில் ரம்புட்டான் பழங்களின் சீசன் தொடங்கியது. கிலோ 300 ரூபாய் வரை விற்கப்படும் பழத்தை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்லும் மக்கள். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ரூமி 1 ராக்கெட் சென்னையில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. நடமாடும் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து 3 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஷிகர் தவான் அறிவிப்பு. 2 ஆண்டுகளாக இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காத நிலையில் முடிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.